நான் காவ்யா. சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் சாப்பிட்றது இல்லை, நான் ரொம்ப வீக், தெம்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி நானே என்னை வீக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ மேரேஜ் ஆகிற வரைக்குமே நான் வந்து ஒரு டாக்ஸ் லிட்டில் ப்ரின்ஸாக தான் இருந்தேன், எந்த வேலையும் பெருசாக செஞ்சதே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் டெலிவரி அப்படிங்கும்போது நான் ஆகட்டும், டாக்டர்ஸ் இல்லை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு தான் நம்பணும். அப்புறம் ப்ரெக்னன்சி டைம்லேயும் வந்து எனக்கு லோ லைங் பிளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 5-6 மந்த்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பெட்டர்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைமும் நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை. என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் நான் ஃபர்ஸ்ட் பேபியும் பார்த்துக்கணும், சமைக்கணும், அவங்களும் ஸ்கூலுக்கு தட்டணும், அதனால நான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தேன். என் ப்ரெக்னன்சியும் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஸோ ப்ரெக்னன்சி பீரியடும் நான் வந்து ஆக்டிவாக தான் இருந்தேன். அதனால் எனக்கு டாக்டர் நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு, என்னால் அந்த பெயினை கோ த்ரூ பண்ண முடிஞ்சிச்சு. என்னால் வந்து அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், என்கிட்ட இருந்தது லேசினஸ் தான், வீக்னஸ் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ டெலிவரி டைமில் வந்து நார்மல் டெலிவரிக்கான பெயின் வந்துருச்சு, அதுக்கப்புறம் குழந்தையோட தலை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இறங்கும்போது அம்பிக்கல் கோடு கூடவே சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தலை கூடவே தொப்பில் கொடியும் வந்ததுனால காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சு. அதனால வந்து நம்ம சி செக்ஷன் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணாங்க. அதனால நார்மல் டெலிவரியிலும் பெயின் ரெக்கவரி எல்லாமே இருக்கும், சி செக்ஷனில் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ரெக்கவரி டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து சி செக்ஷன் அந்த ஆப்ஷன் இருந்தனால பேபியை காப்பாற்ற முடிஞ்சதுக்கு நான் வந்து உண்மையிலேயே அந்த ஆப்ஷன் போடுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் டெலிவரியும் சி செக்ஷனும் ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகிறது, இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் பொதுவானது, பிறக்கிற குழந்தைங்க மேலே அன்பு காட்டுறோம், அக்கறை காட்டுறோம். அதே மாதிரி நைட்லாம் கண்முழிச்சு குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க மேலேயும் நம்ம வந்து அன்பாகவும் அக்கறையும் காட்டணும். சரி, தாய்மையே போற்றுவோம்.